Hello friends, welcome to my dream street channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இப்ப இருக்க நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப வந்து இது ரொம்பவே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படினா இப்ப இருக்கற நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹாபிட்ஸ் இதெல்லாம் தான் வந்து இதுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் பட் ஆனால் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் வர மாட்டேங்குது, என்ன எப்படி வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்னோட லைஃப்பை பேஸ் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் இந்த ப்ராப்ளமுக்கு சில சொல்யூஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாடியை வந்து ஹீட் இல்லாமல் வச்சுக்கணும். எப்போவுமே ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்களும் சரி, உங்களோட ஹஸ்பண்டும் சரி, எப்போவுமே பாடி வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சனாலருந்தே நீங்கள் வந்து ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும். லாங் ட்ராவல் இது எல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். மெயினாக வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா வயிற்றுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவலேஷன் முடிஞ்சனாலருந்தே நீங்கள் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும். அதுக்கு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணணும். இந்த பச்சை காய்கறிகள், அப்புறம் கீரை நிறையா, முளைக்கட்டின பயிர், இந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆயிலி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க முன்னாடி 2 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஃபோலிக் ஆசிட் வந்து பேபி உருவாகிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபோலிக் ஆசிட் வந்து சீக்கிரமாக வந்து கருத்தரிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் கருத்தரித்ததுக்கப்புறம் குழந்தை வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் திங்கிங்கோட நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஹாப்பியாக வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும், ஹார்மோனல் பேலன்ஸ் நடக்கும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால உங்களுக்கு ஓவலேஷனும் சரியாக நடக்காது. ஸோ ஓவலேஷன் சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது நீங்கள் எந்த ஸ்ட்ரெஸ்ஸு, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்காமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க டெய்லி வந்து ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு முட்டை, அவிச்ச முட்டை சாப்பிட்டுட்டு வாங்க. டெய்லி இல்லை அப்படின்னாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தி. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கரெக்டான ஓவலேஷன் டைமில் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஓவலேஷன் டே வந்து கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் ஓவலேஷன் நாட்களோட சிம்டம்ஸ் என்ன மாதிரிலாம் தெரியும், எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நான் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள் வந்து இப்போ 28 டேஸ் ஒன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஓவலேஷன் டே வந்து 14th day or 15th day இந்த மாதிரி டேவாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஒரு 30th day வந்து பீரியட் சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 15th day 16th day இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஓவலேஷன் டே வந்து அக்யூரட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவலேஷன் டே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஓவலேஷன் டே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறையவே வழி வந்துருச்சு. இப்போல்லாம் வந்து ஓவலேஷன் டே கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்பே வந்துருச்சு. ஸோ
ஸோ நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓவியேஷன் டே வந்து அந்த ஆப்பே காமிச்சிடும். ஸோ நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எனக்கு அக்யூரட்டாக தெரியணும் உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது. இப்போலாம் நிறையவே வந்து ப்ரெக்னென்சி கிட் மாதிரி ஓவியேஷன் கிட்டும் வந்துருச்சு. ஸோ அதே போல் தான் ப்ரெக்னென்சி எப்படி செக் பண்ணுவீங்களோ அதே போல் தான் செக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயுமே டபுள் லைன் வந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஓவியேஷன் டே. ஸோ இந்த மாதிரி நிறைய கிட் வந்துருச்சு, அது வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளே வந்து நார்மலா எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லி நான் டீடைலாவே வீடியோ போட்டிருக்கேன். சோ நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட பீரியட்ஸ் டேட் வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் பீரியட்ஸ் டேட் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதிலிருந்து கரெக்டாக 10 டேஸ்க்கு மேலே 11, 12, 13, 14, 15 இந்த மாதிரி டேஸில் வந்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். இந்த 11-15 டேஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 டேஸ் விட்டு 1 டேஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கன்சீவ் ஆகிடலாம். கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் வரதுக்கு 1 வீக் முன்னாடி வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் வந்து மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆகியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப அவசரப்பட வேணாம். 1 ரிலேட்டிவ் சர்க்கிள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கேட்க தான் செய்வாங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேணாம். இதனால் கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு தான் ஆபத்து. அதுக்கப்புறம் பேபி வரதுக்கு இன்னும் டிலே தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டமாகிடும். ஸோ நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காமல் நல்ல ஹெல்த்தி டயட் எடுத்துகிட்டு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுட்டு எப்போவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு குழந்தை வரதான் போகுது. ஸோ யார் எது சொன்னாலும் அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் ஹாப்பியாக இருங்க. 1 இயர் தான் ஆகுது அப்படின்ற டைமில் கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 இயர்ஸ்க்கு அப்புறமும் பேபி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த நீர்க்கட்டி, பிசிஓடி, அப்புறம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்கள் தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டாக்டர் கொடுக்குற மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சரியாகிடும். உங்களுக்கு வந்து இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் ஓவியேஷன் நடக்காது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஓவியேஷனுங்கிறது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலுமே நடக்கும், பட் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். ஸோ அந்த டேட் அந்த ஓவியேஷன் டைம் நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கருமுட்டை வந்து கண்டிப்பாக வெளியே வரும். ஸோ நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். 3 இயர்ஸ் வரைக்குமே வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்களாக வந்து ட்ரை பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான்வெஜ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் சிக்கன், ப்ராய்லர் கோழிலாம் மெயினாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹீட்டு, அது இல்லாமல் ரொம்ப ஃபேட்டும். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது சப்போஸ் வெயிட் அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டு வந்து குறைக்கணும். வெயிட்டு குறைச்சிங்க அப்படின்னாலே சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். நான்வெஜ்லாம் அதிகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேட்டு தான் அதிகமாகும். நீங்கள் ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணி வெயிட்டை குறைக்கணும். அப்படி அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வெயிட் அதிகமாகாமலும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து குழந்தை வர கிடைக்கணும்னு சொல்லி நானும் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கடவுள் மேலேயும் கொஞ்சம் வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏதோ உங்களுக்கு எந்த சாமியோ, உங்களுக்கு பிடிச்ச சாமியோ, இல்லை குழந்தை வரம் கொடுக்குற எந்த சாமியோ, உங்களுக்கு நம்பிக்கை இருக்க எந்த சாமிக்கிட்டேயோ உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி உண்டு. ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கணும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.